ஓம் சாயி பாபா, என் அன்பின் செல்வமே, உன் அப்பா கூறுவதை ஒரு முறை கேள். ஏன் துயரங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? இவ்வாறு நீ இருப்பதால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட உனக்கு தெரியாது. இந்த உலகில் வாழும் சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகின்றனரா? கவலை கொள்ளாதே, அது அவர்களின் இயல்பு. எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதை பொருட்படுத்தி கொள்ளாமல் இருப்பதை உன் இயல்பாக மாற்றிக்கொள். உன் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று நினைத்து கவலை கொள்ளாதே என் குழந்தையே. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன். அது இந்த சாயப்பாவின் கடமை. இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுத்திரு, உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். என் செல்வமே, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத உன் மனதிற்கு என்னால் என்றவரை உதவி செய்யப் போகிறேன். இந்த வாழ்வானது சிலருக்கு சொர்க்கமாக இருக்கலாம், பலருக்கு நரகமாகவும் தோன்றலாம். அது அவரவர்களின் எண்ணத்தில்தான் உள்ளது. எனவே நீயும் உன் எண்ணத்தை நேர்மறையாக வைத்திரு. உன் அப்பாவாகிய நான் உன் வாழ்வை சொர்க்கமாக மாற்றித்தரப்போகிறேன். இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் காத்திரு. உன் தலையெழுத்தை சிறப்பாக மாற்றித்தரும் பொறுப்பு எனது. இது உன் சாய் அப்பாவின் உண்மையான வாக்கு. ஜெய் சாயி பாபா.